ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம காலேஜில் வந்து சிம்போசியம் நடத்துகிறாங்க. இதான் என்னோட காலேஜ், காலேஜோட பேக் சைடு. இன்னைக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே ரொம்ப ஃபன்னியாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இந்த விளாக் எடுத்துகிட்டு போகலான்ட்ருக்கேன். அதனால் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் நான் காட்ட போகிறேன். கொரோனா முடிஞ்ச பிறகு தான் ஃபஸ்ட் டைமாக எங்கள் காலேஜில் சிம்போசியம். போன வருஷம் எல்லாம் ரெண்டு வருஷம் கொரோனாவிலே போயிட்டு, இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் சிம்போசியம் இருக்குது. எப்படி இருக்குன்னு தெரியாது, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் நம்மளாம். வாங்க, இப்படி விலாகில் பேசிகிட்டே வந்துட்டு இருந்தேன், அப்போ தான் இந்த விஷயத்தை பார்த்தேன். சீனியர் அண்ணமாரெலாம் சூப்பராக ஒன்று பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நான் வந்து விலாகில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவில் நிறைய ஃபன்னியான விஷயங்கள் நடக்கும்னு. அதே போல் காலேஜில் நடந்து அது லாஸ்ட்டில் நான் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சிம்போசியத்தை பார்க்குறதுனால நாங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும், ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு பார்த்தா, உள்ளே ஒரு ரூமில் கொண்டு உட்கார வச்சுருந்தாங்க, அதுக்கடுத்தது அவங்க பேசிகிட்டே தான் இருந்தாங்க. அதையும் கேட்டுட்டு எப்படி டீச்சர்ஸ் எப்படி பேசுவாங்க அதே போல் சூப்பராக பேசிகிட்டே இருந்தாங்க, நாங்களும் கேட்டுகிட்டே இருந்தோம், அந்த ஸ்பீச்சை கேட்டுகிட்டே இருந்தோம். அதுக்கடுத்தது இன்டர்வல் விட்டாங்க, பிறகு வெளியே வந்து டீயெல்லாம் தந்தாங்க, குடித்தோம். டீ வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி டீச்சர்ஸ் எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. டீ குடித்த பிறகு வந்து வெளியே காலேஜ்லேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க, அவங்க வந்துருந்து செமினார் எடுத்துகிட்டே இருந்தாங்க. நமக்கு வேறு என்ன, பார்த்துட்டே இருந்தோம். அப்படியே அந்த பேச்சை கேட்டுட்டே இருக்கும்போது 12 மணி தாண்டி 1 மணி ஆகிட்டு, அதுக்கப்புறம் தான் சாப்பாடுக்கே விட்டாங்க. ஒரு கேன்டீனை போய் பார்த்தா ஹைஜீனிக் கேன்டீன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அந்த கேன்டீனை பார்த்தேன். இந்த காலேஜ் சேர்ந்து 3 வருஷம் ஆன பிறகு இப்போ தான் முதல் முதல்ல இந்த கேன்டீன் சைடே வந்திருக்கேன். அதுக்கடுத்து கை கழுவுது கொண்டு வச்சுருந்தாங்க பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நீங்களே பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை, கை கழுவுறதுக்கு எல்லாமே அங்கே சென்சாரில் வச்சுருந்தாங்க, அவ்வளோதான் அந்த மேட்ரு. பிரியாணி கேண்டீன் பிரியாணி, இதை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் சரியா. கேண்டீன் கேண்டீன். அதுக்கடுத்தது அப்படி போய் சாப்பிட உட்காந்துட்டேன், நான் சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு பார்த்தா அவங்க வந்து கேண்டீனில் வச்சு தான் சாப்பாடு செஞ்சுருக்காங்க. ஒரு சாப்பிட உட்காந்துருந்தேன், ஒரு எப்படி வீட்டில் நம்ம நார்மலாக பிரியாணி செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே போல் தான் இருந்துச்சு. பெரிய ஸ்பெஷலாக இருக்குன்னு சொல்ல முடியாது, பட் பரவாயில்ல. அதுக்கடுத்து சீக்கிரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளாஸுக்கு வந்துட்டோம். ஒரு மத்தியான பிறகு திரும்ப அதே ஹாலில் கொண்டு போய் உட்கார வச்சுருந்தாங்க, பிறகு குஸ் காம்படிஷன் எல்லாம் நடத்துனாங்க. அதை நாங்கள் பார்த்துட்டு அப்படி கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ஹைலைட்டே நடந்து, அப்புறம் சீனியர் அண்ணமாரெலாம் சின்ன சின்ன போட்டியெலாம் நடத்துனாங்க, அது அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ தான் டைம் பார்க்கும்போது டைம் 3:30 மேலே ஆகிட்டு, அதுக்கடுத்தது டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருந்து, அந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நடக்கும்போது ஒரு பெரிய சம்பவம் நடந்து. எங்கள் காலேஜில் எப்படின்னா 4 மணிக்கு பிறகு ஒன்றுமே நடத்த மாட்டாங்க, அப்படி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஜனகனமனையெல்லாம் பாடினாங்க, தேசிய கீதத்தெல்லாம் பாடி முடிச்சுட்டு அதுக்கடுத்து அப்படியே சோகமாக வெளியே வந்தோம். இதில் வந்து அப்படி ஒரு என்ன வழி, நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், மறக்காமல் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் காலேஜில் நடக்குதா எல்லா விஷயங்களையும் நீங்கள் வந்து கமெண்டில் என்னோட சொல்லுங்கள். பாய்.